வணக்கம். நான் உங்கள் நடிகர் மிசை ராஜேந்திரன். கிராண்ட்ஜி என்டர்டைன்மெண்ட், மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ், இது பெண்கள் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை அவங்க நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக வந்து உலக அழகி போட்டி வந்து 1951 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐக்கிய ராஜ்யத்தில் தான் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஹெட் ஆஃபீஸ் வந்து லண்டனில் தான் இருக்குது. 1959 அப்புறம் தான் இது உலகம் முழுதும் வந்து ரீச் ஆனது. அழகிகள் உலக அழகி மிஸ் யூனிவர்ஸ் நம்ம இந்தியாவில் 5 பேர் அது வாங்கியிருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது வந்து ஐஸ்வர்யா ராய், ஏன்னா அவங்க சினிமாவில் நடித்ததுனால நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருமே அது வந்து பரிச்சயமானாங்க. ஸோ இந்த அழகி போட்டி அவங்க நடத்தினதுக்கு மெயின் காரணம், அதை ஏற்பாடு பண்ணது எரிக் மோர்லே அப்படிங்கிறவர் தான் அதோட எம்டி. அவங்களுடைய மறைவுக்கு பிறகு ஜூலியோ முரளியே அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹெட் ஆஃபீஸ் வந்து லண்டனில் இருக்கு. ஸோ அவங்க நடத்துறதுக்கு காரணம் நம்முடைய டைரக்டர் பரணி சார் சொன்ன மாதிரி தான், லேடிஸுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், அவங்களுடைய அறிவுத்திறன், அவங்களுடைய அழக வெளியே கொண்டு வர்றது தான் இந்த அழகி போட்டி. இப்போ அதை ஃபேஸ் பண்ணி இப்போ நிறைய நம்ம இந்தியாவில் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கிராண்ட்ஸி என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து இதை பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள். 5 டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறாங்க, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோயில், பாண்டிச்சேரி. இப்போ மேடம் சொன்ன மாதிரி 2 பிரிவு அதில் பண்ணுறாங்க. அதாவது 18 வயசுலேருந்து 45 வயசு, கல்யாணம் முடியாத காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேஷன் மாடல், இளம் பெண்கள், இவங்க ஒரு பிரிவாகவும், 18 வயசுலேருந்து 45 வயசு கல்யாணம் ஆன லேடிஸ் இவங்க ஒரு பிரிவாகவும், 2 பிரிவில் இவங்க வந்துட்டு அந்த அழகி போட்டி நடத்துகிறாங்க. இதில் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க இறுதி சுற்றை, அதாவது ஃபைனல் வந்து சென்னையில் நடத்துகிறாங்க. சென்னையில் நடத்தி அதில் ஃபைனல் லிஸ்ட்டை அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதை செலக்ட் பண்ணி இது முக்கியமாக எதுக்காக இவங்க நடத்துகிறாங்க, திரு மணியன் பிரகாஷ், திரு பிரபாகரன் அவர்கள் எதுக்காக இதை வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா, பெண்கள் மார்பக புற்றுநோய் அவேர்னஸ் ப்ளஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இதுதான் இதில் வந்து டார்கெட், கார்னர், எய்ம், ஆம்பிஷன் எல்லாமே இதுதான். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, இது வெற்றி பெற என்னுடைய சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். த கிராண்ட்ஸி என்டர்டைன்மெண்ட் சார்பில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். த கம்பெனி சிஇஓ மணியன் பிரகாஷ் நான். இந்த நிகழ்ச்சி பெண்களின் முழுக்க முழுக்க பெண்களுக்காக நடத்தப்படுகிற நிகழ்ச்சி, பெண்களின் மார்பக புற்றுநோய்க்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறதாக நடத்தப்படுகிற நிகழ்ச்சி. இது தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருச்சி, நாகர்கோயில், பாண்டிச்சேரி 5 நகரங்களில் நடத்தப்படும். இது திருமணமாகாத பெண்களுக்காக நடத்தப்படும் நிகழ்ச்சி. இதில் 18 முதல் 45 வயது வரை பெண்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். ஃபைனல், கிராண்ட் ஃபைனல் சென்னையில் மிக சிறப்பாக நடத்தப்படும். அனைவரும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக நடக்கும். இப்போ நாங்கள் 1 வருஷம் பண்ணிருக்கோம். இப்போ புரியல, பெண்களுடைய மார்பக புற்றுநோய்க்காக விழிப்புணர்வு ஏற்படுத்த செலவு பண்ணுவோம். பெருமையுடன் வழங்கும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அழகி போட்டி, மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் மிஸ்டர் கிராண்ட் பியூட்டி ஆஃப் தமிழ்நாடு என்ற தலைப்பில் நடக்கிறது. இதுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறோம். இப்போ என்னன்னா, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் முகந்து பிறர் ஆட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூர் திக்கிறேன பின்மாயும் சில வேடிக்கை மனிதனைப் போலே நான் வீவேன்னு நினைத்தாயோன்னு பாரதி சொல்கிறான். இந்த மனித பிரிவு வந்து ஒரு மகத்தான பிரிவு. இந்த பிரிவை எடுத்துட்டு நாம் அறியத்தக்க செயல்களை செய்யணும். அப்படி செய்யும்போது நம்ம வாழ்க்கையை வந்து நல்ல பிரகாசமாக பழிச்சிடும். இதில் பெண்கள் வந்து வீட்டில் எல்லா வேலைகளும் செய்கிறாங்க. முன்னாடி வீட்டில் மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ வெளி உலகத்துலேயும் வந்து எல்லா வேலையும் ஈக்குவலாக ஆண்களுக்கு இணையாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தன்னை வந்து மேன்மைப்படுத்திக்கிறதுக்காகவும் தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவும் சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு இந்த காலகட்டங்களில். அப்படி செய்யும்பொழுது இந்த அழகுத்தனமான விஷயங்கள் நம்ம செய்ய செய்ய என்ன ஆகும்னா, மனம் வந்து எழுச்சியும் மகிழ்ச்சி அடையும். ஆனால் இது வந்து பெண்கள் வந்து கவனிக்கிறதே இல்லை. இது அழகுக்கு மட்டுமான விஷயம் கிடையாது, பெண்களுடைய உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க, மன ரீதியாகவும் மனச்சோர்வுகளை அடையிறாங்க. இதெல்லாம் நான் அவங்க கேர் பண்ணி
தெளிவாக செய்ய ஆரம்பித்தாங்கன்னா இந்த மார்பக புற்றுநோய் அப்புறம் கருப்பை புற்றுநோய் பல விஷயங்கள்லாம் வந்து இப்போ பெண்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதுலேருந்து அவங்க தங்களை தவிர்த்துக்கலாம். அதனால் பெண்கள் வந்து ஒவ்வொரு நாளும் தன்னை உடல் ரீதியாக கேர் பண்ணி எல்லா விஷயங்களும் செய்யணுன்றதுக்காக தான் இந்த இனாகரேஷனை வந்து இவங்க பண்ணிட்டுருக்காங்க. இது தமிழ்நாட்டில் ஒரு 5 இடங்களில் செஞ்சிட்ருக்காங்க, செய்ய போகிறாங்க. அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பாண்டிச்சேரி, நாகர்கோவில் அந்த 5 நகரங்களில் இந்த இனாகரேஷன் வந்து ஆரம்பித்து இந்த பேஷண்ட் ஷோ நடத்திட்டு அப்புறம் சென்னையில் வந்து மிக பிரம்மாண்டமாக 2 பேரை செலக்ட் பண்ணி அதுக்கு அவார்ட் பண்ணி தர்றதுக்காக இந்த லோகோ வந்து இன்னைக்கு இனாகரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இதுதான் இன்னைக்கு ப்ரோக்ராமுடைய விஷயம். ஆக்சுவலி இந்த மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் கிராண்ட் பியூட்டி ஆஃப் தமிழ்நாடு, இது வந்து மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் கேட்டகரி மட்டும் தான், ஒன்லி ஃபார் விமன்ஸ். லைக் யங்ஸ்டர்ஸ்லேருந்து பிலோ 45 ஏஜ் உள்ள விமன்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு உள்ள டேலண்டை கண்டிப்பாக இதில் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். தென் வந்து இதில் வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கான அவேர்னஸும் வந்து நம்ம இங்கே வந்து பண்ணுறோம், ஓகே கிரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி 5 டிஸ்ட்ரிக்ட்ஸில் இது வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ட் பெரிய கிராண்ட் ஃபினாலே வந்து சென்னையில். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், உங்களோட டேலண்ட்டு காமிங்க. தேங்க்யூ. ஹலோ ஆல், திஸ் இஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் மிஸ்டர் மணியன் அண்ட் மிஸ்டர் பிரபு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் ஃபார் விமன், but then as we know women are a great power in the society, I mean as equal as all the genders I would say, but their health is equally important. All these years we have been concentrating just on the beauty and now it's time to concentrate on their health, I feel. So this will be a great occasion to spread awareness for women, in the name of women, by the women, but for the whole society, I feel. So I think it's a genuine initiative. That's how I became a part of this as well. So I will be there as a constant support throughout. So women can just go forward and participate. So I would say this is a talent with a purpose. Thank you. Hey, namaskar. Em per Suresh Pillai, or taniyar company, logistics company la CEO vela seira. So enna inga invite panna தி ஆர்கனைசர்ஸ் ஆஃப் கிராண்ட் சிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கிராண்ட் சியோடைய இன்னைக்கு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா தி இனாகரேஷன் ஆஃப் தீஸ் கம்பெனி, ஓகேங்களா, அண்ட் பிரிங்கிங் அவேர்னஸ் டு த பீப்புள். இந்த அவேர்னஸ் என்றது ரொம்ப முக்கியம். முன்னாடி வந்து ஒரு லேடிஸ் கிட்ட வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவேர்னஸ் தன்னால் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் இந்த மாதிரி ஈவெண்ட் வில் பிரிங் மச் மோர் அவேர்னஸ் டு த பீப்புள். இதில் ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சிகாகோ ஏர்போர்ட்ல நைட் 2 மணிக்கு இறங்குறேன். நானும் என்னுடைய கலீகும் இறங்குறோம். அந்த கலீகு பின்னாடி நான் நிக்கிறேன். அவர் வந்து இமிகிரேஷனுக்காக உள்ள போறார். உள்ள போய் பேசிட்டு இருக்கார். நார்மலா 2 நிமிஷம் ஆகும், 3 நிமிஷம் ஆகும், நைட் 2 மணிக்கு. சோ நானும் நிக்கிறேன். என் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் போயிட்டாங்க, அவர் மட்டும் அங்க நின்றுட்டே இருக்காரு, பேசிட்டே இருக்காரு. என்னடா அவர் வந்து இமிகிரேஷன் பண்ணாம திருப்பி இந்தியாவுக்கு நம்மளை அனுப்பிச்சிருவாங்களோன்னு பயம் இருந்தது. பேசிட்டே இருந்தாரு. பேசி முடிச்சு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அவர் தாண்டி போனாரு. தாண்டி போனாரு, நான் போனேன். நான் போனோடனே என்னுடைய பாஸ்போர்ட், என்னுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தேன். கொடுத்தவொடனே நான் அவருடைய கலீக்னு சொன்னேன், 1 செகண்டில் கோன்னு சொல்லிட்டாரு. என்னடா என்ன மட்டும் 1 செகண்டில் கோ சொல்லிட்டாரு. நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு 1 நிமிஷத்தில் அனுப்பிச்சிட்டாரு, உன்னை மட்டும் 15 நிமிஷம் பேசினான். அதுக்கு அந்த கலீக் சொன்னார், என்னுடைய கலீக் சொன்னார், அந்த அமெரிக்கன், நார்மலாக இந்த இமிகிரேஷனில் இருக்கவங்களாம் பார்த்தோன்னா சார் மாதிரி இருப்பாங்க, சாரோட இன்னும் ஜாஸ்தி இருப்பாங்க, பார்க்கறதுக்கும் நைட் நம்மளை வந்து முறைச்சி பார்ப்பாங்க. அப்படி என்ன உங்களை கேள்வி கேட்டாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு கேள்விக்கு நான் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு, அது சொன்னா இமீடியட்டா கொடுத்துறேன். அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, ஏ இந்தியன் உமன், இந்தியன் உமன் கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, சிகாகோ ஏர்போர்ட்ல நைட் 2 மணிக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் போது நமக்கு என்ன பதில் சொல்ல தோணும்? இது வந்து நிஜமான கேள்வியா இல்ல அவர் சும்மா கேட்கிறாரான்னு தோணும். அவர் அந்த ஒரு கேள்வி அந்த 1 செகண்ட்ல என்னுடைய கலீக் பதில் சொன்னாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் தங்களை பார்த்துக்கிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியை பார்க்குறாங்க. அதனால தங்களை அவங்கனால அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அந்த ஹெல்த் கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னார். அந்த இங்கிலீஷ்மேன், அந்த ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸர் வாஸ் ஸோ ஹாப்பி. அந்த 15 நிமிஷம் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு கேள்வின்னு எனக்கு தோணணும்னு தெரியல, நான் கேட்டேன். கேட்டப்பறம் நீங்கள் சொன்ன பதில் ரொம்ப ஆணித்தரமாக இருக்குது. இந்தியாவோட இன்னைக்கு அவேர்னஸ் எப்படி இருக்குன்னு அது ஒரு சின்ன பதில். அவர் ரொம்ப
மெய்சிலிருக்க வச்சுது. அது ஏன் இங்க சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் இஸ் கண்டிப்பாக ஒரு சின்ன கேள்வியா இருந்தாலும் ஒரு சின்ன ஞானம் ஒரு மக்களுக்கு கொண்டு வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வெற்றி அடையும். என்னுடைய விஷஸ் டு எவ்ரி ஒன் ஹூ இஸ் ஆர்கனைசிங் திஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், என் பேர் கிருஷ்ணசாமி. ஆக்சுவலாக கரன்சி என்டர்டெயின்மெண்ட்டோட இந்த ஃபங்க்ஷன், இந்த மிஸ்ஸஸ் அண்டு மிஸ் அழகி போட்டி வந்து மார்பக விழிப்புணர்வுக்காக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன விஷயம்னா, ஒரு நோய் சம்மந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு அப்படின்னா ஒரு பிரபலம் சொன்னால் முதல்ல கேட்பாங்க. அதாவது திருப்பி 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 இந்த மாதிரி விஷயங்கள் பல சேனலில் பல பேர்கள் சொல்லிட்டு இருந்தால் தான் என்றைக்கோ யாரோட கண்ணில் மாட்டோம். கண்டிப்பாக அவங்க அதில் ஏதாவது ஒரு சின்ன அதில் ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் கூட போய் பார்த்து செக் பண்ணுறதுக்கோ என்ன அப்படின்னா, டக்குன்னு ஒருத்தர் சொன்னோன்னு யாருமே மாறிட முடியாது. இல்லை நமக்கு அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அப்போ நிறைய பேர்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போனால் தான் முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க என்னென்னமோ ஃபங்க்ஷன் நடத்தி கூட சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த விழிப்புணர்வுக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் இது வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய மிகப்பெரிய ஒரு ஆசை. இன்னொன்று, இந்த விழிப்புணர்வை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பெண்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் பெண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாலஞ்சு ஆண்களுக்கு அது அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், உடம்பு முடியாமல் இருந்தால் கூட ஒரு லேடியால் பார்க்க முடியும். லேடி ஒரு வீட்டில் உடம்பு முடியாமல் இருக்காங்க, ஆனால் ஒரு பத்து ஆண்கள் சுற்றி இருந்தால் கூட அவங்க பார்த்துக்க முடியாது. ஸோ அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க ஆரோக்கியத்துக்கு இந்த ப்ரோக்ராம் கை கொடுத்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. இது வந்து பிஎம் சினிமா. பெண்கள் வந்து நாட்டின் கண்கள். அவங்களோட ஒவ்வொரு உணர்வும் எல்லாரும் புரிஞ்சு எல்லாம் நடந்துக்கணும். அதுதான் என்னோட இது. நன்றி.